வெல்கம் டு சிஎம்சி கலாட்டா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நாங்கள் எப்படி ஷூட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வீடியோவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லாகவே என்னோடய தம்பி தான். என்னோடய இன்னொரு சேனலில் வந்து என் தம்பியோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அதனால் அந்த சேனலை போய் நீங்கள் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ராஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேப்பர் ஸ்ட்ரா எடுக்கும்போது சென்டிமீட்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் என்ன எத்தனை சென்டிமீட்டர்னால் 2 ஸ்ட்ரா வந்து 15 சென்டிமீட்டர்லேயும் 2 ஸ்ட்ரா 14 சென்டிமீட்டர்லேயும் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 6 ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் சின்னது, அதோட கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி இந்த சைடில் 3 அந்த சைடில் 3 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம ஃபோட்டோ ஃப்ளேம் செஞ்சுருந்தோம்ல, அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அந்த ஃபோட்டோ ஃப்ளேம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் கொடுக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா A4 ஷீட் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பிரெத் வந்து 14 சென்டிமீட்டர், லென்த் வந்து 15 சென்டிமீட்டர், ஈக்குவல் சென்டிமீட்டரில் கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதுல லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இது பேரும் A4 ஷீட் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சைஸில் நான் சொன்னேன்ல கொஞ்சம் சின்னது பெருசு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல அந்த சைடுக்கு இந்த பக்கம் 3 இன்னும் வெட்டணும், இல்லைன்னா 2 கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம மோட்டர் ஸ்டிக்கு அந்த சைடில் வந்து 3 ஒட்டணும், இந்த கார்னரில் 3 ஒட்டணும், இந்த கார்னரில் 3 ஒட்டணும், இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்டிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஒட்டு நான் இப்போ நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் வந்து ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒட்டுறதுக்குள்ளேயே நம்ம சேனலில் வந்து கிவ்வே போயிட்டுருக்கேன். அந்த கிவ்வேவில் பார்க்கலன்னா இன்னும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் போடலான்ட்டு இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், சென்ட் பண்ணிவிடுங்க. மெயில் ஐடி வந்து sm.gangadharan@gmail.com. டிஸ்கிரிப்ஷன் பாரில் மெயில் ஐடி ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இதுலாம் வந்து எனக்கு அமுச்சு விடுங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்குது. இப்போ நம்ம ஒட்ட மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வேஸ்டான கல்யாண பத்திரிக்கை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கல்யாண பத்திரிக்கையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத வந்து ஒட்டிடலாம். எக்ஸஸாக இருக்க பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அதே மாதிரி இன்னொரு கல்யாண பத்திரிக்கை எடுத்து சென்டரில் ஒட்டிக்கலாம். கார்ட்போர்டு வந்து ஒட்டிக்கோங்க. கார்ட்போர்டில் நிறைய கிராஃப்ட் செஞ்சுருக்கேன். அதோடய ப்ளேலிஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன். அதனால் என்னால் வந்து இப்போதைக்கு வந்து கார்ட்போர்டில் செய்ய முடியல. கார்ட்போர்ட் நான் வாங்கி சீக்கிரமாக உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல கிராஃப்ட்லாம் வந்து செஞ்சு காட்டேன். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லால மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் ஃபைனல் லுக் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கிராஃப்டில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சிருங்க. இந்த ஸ்டார்ஸ்க்குலாம் பெயிண்ட் வந்து அக்ரலிக் பெயிண்ட் வந்து அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாட்டர் கலர்ஸ் கூட அடிக்கலாம். வாட்டர் கலர்ஸ் அடித்தா தண்ணி சேர்க்காமல் அடிங்க. அக்ரலிக் பெயிண்ட்ஸ் அடித்தாலும் தண்ணி சேர்க்காமல் அடித்தா தான் உங்களுக்கு ஒன்று இல்லைன்னா 2 கோட்டில் வந்து உங்களுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும். நான் இன்றைக்கி வந்து அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கே எனக்கு ஃபுல்லாகவே வந்து எங்கள் தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரைபாட்டோட ரிவ்யூ வந்து வர்ஷிகா எல் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து கேட்டிருந்தீங்க. என்னோடய ட்ரைபாட் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கும் போது உடஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி ரிவ்யூ போட ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ சைடில் இருக்க எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து உங்களுக்கு பெயிண்ட் படிச்சுன்னா வந்து ஒரு கவலையும் இல்லை. அதுக்கப்புறமா நான் 0.5 சைஸில் வந்து ப்ரெஷ் எடுத்திருக்கேன். லென்த்து வந்து 0.5, பிரெத் வந்து உங்களுக்கு 0.3 இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேப் இருக்குது, அதில் வந்து நம்ம கருப்பு நிறம் வந்து அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ்லாம் அடிச்சுக்கோங்க. அடிக்கும் போது லைட் கலர்ஸாக அடிங்க. டார்க் கலர்ஸ் கூட அடிக்கலாம். பட் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டிப்ஸ் பண்ண போகிறோம்ல, அதுக்காக நம்ம லைட் கலர்ஸ் அடிச்சுக்கலாம். இந்த கலர் வந்து எனக்கு கிடைக்கலை அக்ரலிக்கில் போஸ்டர்லேயும் கிடைக்கல, அக்ரலிக்லேயும் கிடைக்கல அப்படின்றதுனால வாட்டர் கலர்ஸ் வாங்கி இதில் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டர் கலர்ஸில் எனக்கு க்ரீன் கலரும் இருந்தது. சரி அதுக்கு அக்ரலிக் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். அதோடய ரிவ்யூ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கேளுங்க. நீங்கள் சீக்கிரமாக மினியேச்சர் குக்கிங் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எந்த அக்கௌண்ட்னா வந்து எனக்கு சரியான நேம் தெரியல, கேட்டிருந்தீங்க. நான் சீக்கிரமாக வந்து எடுத்து போட்டுடுறேன். ஓகே, இந்த கலர்ஸ்
கலர் செலெக்ஷன்லாம் வந்து ஃபுல்லாகவே என் தம்பி தான் பண்ணிகிட்ருந்தான். ஸோ ஓகே, ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, சீக்கிரமாக போடலாம். அதுக்கப்புறம் அதையே ப்ரௌன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் கலரில் கொஞ்சம் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நார்மலான டெக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம 3D எஃபெக்டில் வந்து பண்ணலாம். 3D எஃபெக்ட்னால் வந்து ஒரு மாதிரி கிளாம்டான லுக் இருக்கும். ஸோ இதுவே நல்லாயிருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் நான் என்னென்ன டெக்ரேஷன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டெக்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாலில் மாட்டிக்கலாம். இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அக்ரலிக்கில் வந்து மெட்டாலிக் பவுடர் கிடச்சிது சரி, அதனால் இந்த மாதிரி கோல்டில் வாட்டர் கலர்ஸ்லேயே வந்து இருந்தது. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் காலி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக இது வந்து நான் க்ளூவில் வந்து கிளிட்டர்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சைஸ்லலாம் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான லுக் கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். இது வந்து பேட்டர்ன் ஷீட் இருக்குது, இது வந்து வாட்டர் ப்ரூஃபானது தான், அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஹோம்மேடாக 3D அவுட்லைனர் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் எதுக்கு வந்து இந்த மாதிரி சும்மா அப்பா CMC நம்மளோட சேனல்னு அம்மா அந்த மாதிரி சும்மா நான் வந்து எழுதியிருக்கேன். இது நம்ம எழுதணுன்னு இந்த 3D ஐட்டனில் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன்னா என் தம்பி வந்து கொஞ்சம் சாய்ச்சிட்டான். ஸோ ஓகே, இது வந்து எழுதுக்கு ஏன் நான் சும்மா எழுதுனேன்னா இந்த மாதிரி இங்கே கிறுக்கி கூட விட்டுக்கலாம். இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கிறுக்குனீங்கன்னா அது ரொம்ப நிறைய ஆகிடும் அப்படின்றதுக்காக வேர்ட்ஸ் மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறதுல வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம பர்பிள் கலர் போட்டாலும் அது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அந்த 3D அவுட்லைனரில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கலர்ஸில். இப்போ பார்க்கும்போது 3D இருக்குது. இந்த மாதிரி லீஃப் செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு அதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. கிவ் அவே, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எனக்கு ஹெல்ப் பண்ண என் தம்பிக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.